என்ன சுத்தி தூக்குறான் அங்க இருக்கிறது எனக்கு கவனிக்குது இங்க இப்ப நீ சும்மா எடுத்துக்கிட்டு போறியா சார் என்ன சார் பொசுக்கு இந்த வார்த்தை விட்டீங்க நீங்க கடப்பாறை வச்சு கூட கடாசுங்க சார் உசுருக்கு பாதம் எல்லாம் மட்டும் பாத்துங்க சார் டோன்ட் வரி இந்த மாதிரி வேதிகளை இப்ப நிறைய மருந்து வந்துருச்சு நிச்சயம் குணப்படுத்திடலாம் என்ன கொஞ்சம் செலவாகும் பரவாயில்ல டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஆனா எங்க ஆத்தா குணமாகணும் ஆமா டாக்டர் மனுஷனுக்கு பணமா முக்கியம் பத்திரம் தான் முக்கியம் என்னைக்கு உறுதியா போதும் ஆனா டாக்டர் எங்க மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சு நீங்க வக்கீல் தானே பாத்தா எப்படி தெரியுது இல்ல கோர்ட் போகாம இங்க தெரியுங்களா அதான் கேட்டேன் பத்திர விஷயமா வந்தேன் பத்திரமா அத்தைக்கு பழம் பண்ணி தராச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வை அத்த கும்பிட்றத நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க மாப்பிள்ள ஐயே என்னடி இது ஆமாங்க டாக்டர் ரொம்ப திறமைசாலிங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாலு பேரும் எந்திரிச்சு பாருங்களேன் ஐயா நாலு பேரும் எந்திரிச்சு என்னடி பேசுறேன் நம்ம வரல எந்திரிக்கலையா நாலு பேரும் திட்டாதீங்க அவர் ரொம்ப நல்லவர் ராத்திரி பூரா கூடவே இருந்து கவனிச்சுட்டாரு ஆத்தாவை கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்டாரு அதான் சீக்கிரம் குணமாயிட்டாங்க அம்மாவை கவனிச்சாரா இந்த பாருங்க சார் அனாசின் மாத்திரை விளம்பரம் மாதிரி நாலு வருடம் மட்டும் நிமிந்தா பத்தாது தம்சப்பு விளம்பரம் மாதிரி கட்டவர் நிமிந்த ஆகணும் யோ அறிவு கட்டவன நாலு வருடம் நிமித்தினவனுக்கு அஞ்சாவது வருடம் நிமித்த மட்டும் என்ன வஞ்சனையான இந்த கட்டவர் நிமித்துறதுக்காகவே ஜப்பான்ல இருந்து பிளைட்ல ஒரு ஸ்பெஷல் மருந்து வந்துட்டு இருக்கு சரி அதை மட்டும் இன்ஜெக்ஷன்ல போட்டே வச்சுக்கிய பாவி நம்ம வக்கீல கொடுத்த வாழை போலாம் அட வறுமைக்கு பொறுத்த வேலை பழத்தை திரும்பிட்டு இங்கே போட்டு போறது இடுப்பு ஒடிச்சுட்டாரு
என்னையா பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்க? வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்ச்சர்ல மூணு நாளா வச்சுப்பாங்களா? இது என்ன தர்மாஸ்பத்திரி சார்? என்ன என்ன இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்கள்ட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா மீன் மார்க்கெட் மூர் மார்க்கெட் மாதிரி நான் பண மார்க்கெட் தான் வச்சிருக்கணும். குட் ஐடியா சார். ஷேடோ, நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ தெரியாது, அவனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு வா. சார், ஒரு கலம் பணம் கொடுக்கலன்னா நீ மார்ச்சர்ல இருப்ப. உலகத்திலே மிகப்பெரிய கொடிய நோய் இது என்றால் புற்றுநோய். அந்த நோய் யாருக்கு வருதோ அவனைத்தான் கொள்ளும். ஆனா இந்த தொத்து நோய் இருக்கே, அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவி அடிச்சுட்டு போய் சாத்துரும். அந்த தொத்து நோய் காலரா வந்துதான் என் மாமியார ஆஸ்பத்திரி அடிச்சு காலி பண்ணி கொண்டு போயிருச்சு. புறத்தை எடுத்துட்டு போ எடுத்துட்டு போன்னு எவ்வளவோ இல்லையா கெஞ்சிடாங்க. ஆனா முடியவே முடியாதான்னு சொல்லிட்டு அவங்க தெரியாம ஓடியாட்டேன். ஏன், எனக்கு நீங்க முக்கியம், நீங்க தான் என் உயிர். வெளியூர் பக்கம் கொண்டு போறாதீங்க. அதே மாதிரி வெளியூர்ல செத்த பணத்தை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊர் பக்கம் வரப்படாதீங்க. குறிப்பா ஆஸ்பத்திரியில செத்து போன பணத்தை வரவே விடாதீங்க, அனுமதிக்காதீங்க. என் பேர் ஹேமாவணி இல்ல. எப்படி வந்துடலாம் பாப்பா? இருந்தியா? அவன் போயிட்டான். ஓடிட்டான். என்ன ஊர்ல இருக்க வாச்சுமெல்லாம் ஒட்டுமொத்தமா இங்க தெரியுறாங்க. கையில துப்பாக்கி வர வச்சிருக்காங்க. அட்டென்ஷன், அடியா தடி போலீஸ். ஆமா, இவங்க இங்க வந்தாங்க. தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமா இருக்கிறேன். ஹலோ சார், நீங்களாம் ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறது எனக்காகத்தான். உங்களோட கடமை உணர்ச்சியை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா தர்மனை பத்தி, ஐயோ, தர்மரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்ல, இந்தியன் ஆர்மி, ஏன்
ஸ்காட்லாந்து யார்டே வந்தாலும் அவரை பிடிக்க முடியாது. ஏன் தம்பி, ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா திரியறாங்களே, என்ன விஷயம்? தர்மர் அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியான்டான். அடப்பாவி, ஆஸ்பத்திரிக்காரன் சும்மா விடுவானா? நேரா ஐஜி வரைக்கும் போயிட்டான். இந்த மாதிரி தேச துரோகியும் தெரு பொறுக்கியும் சும்மா விட்டு வைக்க கூடாது. என்ன பண்ணணுங்கிறப்பா? இட்லி கோப்பரையில போட்டு வேக வைக்கணுங்கிறேன். என்னன்னா சொல்றது சரியா தந்துடுங்க, சரியா தந்துடுங்க. நீங்க சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க. ஆமா, இதுக்கு முன்னால அவனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். உங்க அப்பா அம்மாவும் மாறு வருஷத்துல திரியிறாப்லயா? அவன் மட்டும் என் கையில கிடைச்சா லவக்கன் போலீஸ்ல புடிச்சு ஓப்படிச்சிருவேன். அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு, ஆனா எப்பவும் வேட்டி அவுக்க மாட்டாரு. என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்கன்னு? காட்டு பக்கம் தான் விறகு பொறுக்க வருவேன். வாங்க 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 வாங்க. கொண்டாங்க கொண்டாங்க. ஏப்பா இவ்வளவு புழுக்கமா இருக்கு, போர்வை போட்டிருக்க. குளிர் காய்ச்சக்கா, குளிர் காய்ச்ச. குளிர் காய்ச்சல் ஒரு இடத்துல சாப்பிடுற காய்ச்சல் வெளியே தானே, உள்ளுக்கு இல்லக்கா. பசிக்கா, பசி அகோர பசி. சரி சரி சாப்பிடு சாப்பிடு. நீ போங்க நீ போங்க. வந்துட்டாங்க வந்துட்டாங்க.